Hi friends, welcome back to Sanatamal. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஹோம் ரெமெடி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இது ரொம்ப ரொம்ப வருஷமாவே இந்த மெத்தட வந்து ஃபாலோ பண்றோம். ஏன்னா எல்லாருக்குமே வந்து எல்லாமே வந்து தெரியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி டைம்ல நமக்கு தெரிஞ்ச ரொம்ப ஈஸியானது நம்ம ஸ்கூல் டேஸ்லயே நம்ம வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கோம். நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டேஸில் தான் மோஸ்ட்லி இதை வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். அவ்வளோ அடர்த்தியான முடி, லாங்கான ஹேராக இருந்தது, கைக்கு அடங்காமல் இருந்தது. அது இந்த பொருளை வந்து நான் ஃபாலோ பண்ணி தான் இது வந்து ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கும், பக்கத்து வீட்டில்னா கடன் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிறதே வச்சு தான் நம்ம வந்து இதை யூஸ் பண்ண போகிறோம். இந்த இன்கிரீடியன்ஸ் நம்மளோட ஹேருக்கு என்ன பண்ணுதுங்கிறத பார்ப்போம். நான் ரொம்ப ஷார்ட்டாகவே முடிச்சிடுறேன். நம்மளோட முடி வந்து நல்லா அடர்த்தியாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் நல்ல ஷைனிங்காக கொடுக்கும். ஒவ்வொரு முடி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஷைனிங்காக இருக்கும். ஆக்சுவலாக அந்த போட்டுட்டு தான் நான் வந்து இப்போது இந்த வீடியோவை எடுக்கிறேன். ஸோ நமக்கு முடி வந்து ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். நமக்கு வளர்ற அந்த ஃபாலிக்கல்ஸில் வந்து வளர்ற அந்த இடம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்து டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் கூட இந்த பொருள் வந்து க்யூர் பண்ணும். இதில் நிறைய ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி இருக்குது. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கிறது தான் நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். எப்போவுமே நம்ம ஒரு சேனலில் சொல்கிறது ரொம்ப ஈஸியான பொருள் தான். ஏன்னா நிறைய பேர் வந்து எனக்கு சொல்லியிருக்கீங்க, நான் உடனே வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குக்கா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ ஸ்டில் நீங்கள் வந்து இது ஃபாலோ பண்ணணும். நான் வந்து உங்களை எந்த விதத்துலையும் கஷ்டப்படுத்த விரும்பலை. நம்ம ஈஸியாக கிடைக்கக்கூடியதே வச்சு தான் நான் உங்களுக்காக நான் இந்த ஹேர் பேக் எல்லாம் நான் போட்டுட்ருக்கேன். எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறது வீடியோவில் பார்ப்போம். இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்ட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரிசி தான். அரிசி நீங்கள் எந்த அரிசி வேணால் எடுத்துக்கலாம், பச்சை அரிசி, புழுங்கல் அரிசின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம். இந்த அரிசியை வச்சுக்கிட்டு தான் நம்மளோட முடியோட அடர்த்தி வந்து எப்படி அதிகப்படுத்துறது, டேண்ட்ரஃப்பு, அடுத்து முடிக்கு எக்ஸ்ட்ரா ஷைன் எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அரிசி வந்து நம்ம சாதம் வடிப்போம்ல, அதுக்கு முன்னாடி நம்ம ஊற வைப்போம். ஸோ ஊற வைக்கிற டைமில் நமக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அது ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கோங்க. இன்றைக்கி நான் இந்த வீடியோக்காக தான் இந்த அரிசியை ஊற வைக்கிறேன். ஸோ ஒரு ஹாஃப் கப் அளவு போட்டுட்டு நல்லா வந்து தண்ணி, அதுக்கு ஒரு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லா அந்த தண்ணி வந்து கொஞ்சம் திக்னஸாக நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து அப்படியே ஊறட்டும். அப்போ தான் அந்த தண்ணியோட கலரும் நமக்கு நல்லா சேஞ்ச் ஆகி அதோட சத்தெல்லாம் நமக்கு வந்து கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் அன் அவருக்கு மேலேயே தான் நான் வந்து வச்சுருக்கிறேன். இப்போது அந்த தண்ணியோட கலரே வந்து பார்த்திங்கன்னா அந்த அரிசி கலருக்கு வந்து மாறி இருக்கும், நல்லா வெள்ளை கலரில் இருக்கும். இப்போ இந்த தண்ணியை மட்டும் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த தண்ணி பாருங்கள், நம்ம வந்து தனியாக எடுக்கும்போதே ஒரு பால் மாதிரி நல்லா ஒயிட் கலரில் இருக்குது. இப்போது இந்த தண்ணியை வந்து நம்ம ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம ஸ்ப்ரே தான் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிக்கலாம். ஸ்ப்ரே இல்லாதவங்க காட்டன் யூஸ் பண்ணி கூட நம்மளோட ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது நம்மளோட ரைஸ் வாட்டர் ஸ்ப்ரே வந்து ரெடியாக இருக்குது. இப்போ வாங்க அப்ளை பண்ணிடலாம். இப்போது என்னோடய ஹேருக்கு நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஆல்ரெடி நான் லைட்டாக வந்து ஆயில் வந்து வச்சுருக்கேன். ஆனால் அந்த முடி வந்து பாருங்கள் நல்ல கண்டிஷன் இல்லாமல் இருக்குது. ஸோ அதை வந்து சரி செய்யறதுக்காக தான் நான் இன்றைக்கி இந்த ரைஸ் வாட்டர் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ரைஸ் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட முடியை வந்து அடர்த்தியாக்கும். இன்னொன்று வந்து இது ஒரு பெஸ்ட்டு கண்டிஷனர்னே சொல்லலாம். ஏன்னா எக்ஸ்ட்ரா ஷைன் நம்மளோட ஹேருக்கு கொடுக்கக்கூடியது இந்த ரைஸ் வாட்டர் தான். நம்ம எல்லாருக்குமே வந்து ஞாபகம் இருக்கும், சின்ன வயசில் வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ணது இந்த ரைஸ் வாட்டர், இந்த அரிசி கழுவுன தண்ணியும் அரிசி கஞ்சியும் தான் நம்ம வந்து நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா நாங்கள்னா இது தான் நிறைய யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இதை தவிர நமக்கு வேறு எதுவுமே தெரியாது. வெந்தயம், இந்த அரிசி, அப்புறம் செம்பருத்தி இலை, இது தான் மோஸ்ட்லி நம்மளை சுற்றி சுற்றி கிடைக்கும். ஸோ இது தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இதுனால் வந்து ரொம்ப பழைய காலத்து நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ இதை எப்போவுமே வந்து மறக்காமல் இதையே நம்ம நேச்சுரலாகவே ஃபாலோ பண்ணும்போது தான் நம்மளோட ஹேரோட கண்டிஷனு, நம்ம மெயின்டைன் எப்படி பண்ணுறோம், எப்படி டேக் கேர் பண்ணுறோங்கிறது நமக்கு வந்து
நல்லா நம்ம ஹேர் பொறுத்தே தெரியும். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து நிறைய ப்ராடக்ட் வந்துருச்சு. என்னதான் நோ கெமிக்கல்னு சொன்னாலும் அது எல்லாமே வந்து ஒரு விதத்தில் வந்து கெமிக்கல் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஈஸியான பொருளை சூஸ் பண்ணி நம்ம வீட்டில் இருக்கிறது, அக்கம் பக்கத்தில் இருக்கிறது, இதை சூஸ் பண்ணி நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணாவே போதும். நம்ம ஹேர் நிறைய வளரலனாலும் இருக்கிறதையாவது அட்லீஸ்ட் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். இந்த அரிசி கழுவின தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம முடிக்கு வந்து நல்ல ஒரு அடர்த்தியை கொடுக்குங்க. அடுத்தது நம்மளோட முடியை வந்து நல்லா ஷைனாக ஆக்கும், நம்மளோட ஃபாலிக்கல்ஸ்னால் நல்லா ஸ்ட்ராங் பண்ணி கொடுக்கும், டேமேஜ் ஆகலைன்னா கிளியர் பண்ணும். நம்மளோட டேண்ட்ரஃப் எல்லாத்தையுமே வந்து கிளியர் பண்ணுறது இந்த அரிசி கழுவின தண்ணியில் தான். இதை வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரேவும் நம்ம பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஷாம்பு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட இந்த தண்ணியில் வந்து நம்மளோட ஹேரை நல்லா அலசிட்டு கூட வரலாம். ஸோ இது உங்கள் விருப்பப்படி நீங்கள் எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இது ஒரு 20 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ண போகிறேன். நிறைய பேர் வந்து இதை யூஸ் பண்ணியிருப்பீங்க, ஆனால் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், அது என்ன பெனிஃபிட்ஸுங்கிறது தெரியாமல் இருந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆஃப்டர் ஹேர் வாஷ் இப்போ என்னோடய ஹேர் வந்து பார்த்திங்கன்னா ஈரமாகவே இருக்குது. இப்போவே வந்து பார்த்திங்கன்னா நான் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது, நல்ல கண்டிஷனிங்காக இருக்குது. நம்மளோட ஹேர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஷைன் கொடுத்துருக்கு. நான் நல்லா ட்ரை ஆகிட்டு கூட இப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன். இது வந்து பாருங்கள், நல்லா ட்ரை பண்ணிட்டேன். இது அன்றைக்கே தான், இது அன்றைக்கே வந்து இப்போ எடுத்த வீடியோ. நம்மளோட ஹேர் வந்து பார்த்திங்களா எவ்வளோ அழகான ஒரு ஷைனிங்கு, நல்ல ஒரு கண்டிஷனிங் கொடுத்துருக்கு. நம்ம வந்து கடையில் வாங்குகிற கண்டிஷனர் கூட யூஸ் பண்ணவே வேணாம். இதை வந்து நம்ம ஒரு கிளாஸ் அளவு எடுத்து வச்சுட்டு நம்மளோட ஹேரை நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு வந்தாவே போதும். நமக்கு வந்து நேச்சுரலான ஒரு கண்டிஷனரும் நம்மளோட முடிக்கும் நல்ல ஒரு சேஃபாக இருக்கும். ஸோ ஈஸியாக கிடைக்கக்கூடியது, டெய்லியுமே நம்ம வந்து யூஸ் பண்ண யூஸ் பண்ணிகிட்ருக்கிற இந்த இன்க்ரீடியன்ஸ் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், பிடிச்சிருக்கும், சிம்பிளாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பை.